மாலத்தீவு பிரச்சனையை தொடர்ந்து பல சுற்றுலா நிறுவனங்கள் அந்நாட்டிற்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கான புக்கிங்கை நிறுத்தி வைத்திருக்கின்றன. இதனால் மாலத்தீவு வர்த்தக ரீதியாக எந்த அளவிற்கு இழப்பை சந்திக்கும், இந்த பிரச்சினைக்கு பிறகு லட்சத்தீவுகள் எந்த அளவிற்கு உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது உள்ளிட்டவை குறித்து தனியார் டிராவல்ஸ் நிறுவன இயக்குனர் ஸ்ரீ ஹரிஹரனுடன் நமது செய்தியாளர் ரேவதி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். ஓ, மாலத்தீவுன்றதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சுற்றுலாத்தலம்ன்ற பேர் இருக்குது. அதிகமாக இந்தியர்கள் அங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரியான ரீசன்ஸ்க்கெல்லாம் மாலத்தீவுக்கு போவாங்க? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிராவலர்ஸ் இந்தியாவிலேருந்து மாலத்தீவுக்கு போயிட்டு இருந்தாங்க? ஓகே, மாலத்தீவுன்றது நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு. இன்ஃபேக்ட் வீசா ஆன் அரைவல் இருக்க காரணத்தினால லாஸ்ட் மினிட் டிராவலர்ஸ், நிறைய பிஸ்னஸ் மேன், இண்டஸ்ட்ரியல்ஸ் இவங்க எல்லாமே அதை சூஸ் பண்ணுவாங்க. முக்கியமான டிராவலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹனிமூனர்ஸ், கல்யாணம் பண்ணிவிட்டு ஹனிமூன் போகிறவங்க ஆசைப்பட்டு போகிற ஒரு டெஸ்டினேஷனாக இருக்குது. இன்ஃபேக்ட் கொரோனாக்கு அப்புறம் மிக அதிகமாக போகக்கூடிய ஒரு டெஸ்டினேஷனாக மாறுச்சு. ஏன்னா கொரோனாக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 100,000 பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியாவிலேருந்து. கொரோனாக்கு அப்புறம் அந்த 300,000 பேர் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு ட்ராவல் பண்ணுறவங்க. இப்போது இந்த சர்ச்சை கிளம்புனதுக்கு அப்புறமா மாலத்தீவுக்கு போகிறது வந்து குறைஞ்சிருக்குதா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு கேன்சலேஷன் ஆயிருக்குதா, எவ்வளோ கவுண்ட்ஸ் இருக்கும்? இந்த சர்ச்சைக்கு அப்புறம் மாலத்தீவு மேலே ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்திருக்கு மக்களிடம். ஏன்னா இந்த மாதிரி அவங்க நம்ம இந்தியன் டூரிசமை வந்து அசிங்கப்படுத்தி சொன்னனால ஏஜென்ஸ், இப்போ எங்களை மாதிரி ஏஜென்ஸே வந்து மால்டீவ்ஸ் புக்கிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ நம்ம அனௌன்ஸே பண்ணிட்டோம், நம்ம எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் தட் மால்டீவ்ஸ்க்கான புக்கிங் ஸ்டாப் பண்ணுறோன்னு. அதே மாதிரி ஒரு பெரிய புரட்சியை ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவிலேயும் நிறைய இடங்கள் இருக்குது, அதை பார்க்கணுன்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறோம் நம்ம. மாலத்தீவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்குது. தொடர்ந்து இப்போ லட்சத்தீவு பக்கம் பார்வை திரும்பியிருக்கு. அதே மாதிரி லட்சத்தீவு போகிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றத, விசாரணைகள் எப்படி இருக்குது, என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? இப்போ விசா ஃப்ரீன்னு மாலத்தீவு சொன்னீங்க, அது மாதிரி லட்சத்தீவுக்கு இருக்கா? ஃப்ளைட்ஸ் எல்லாம் கிடைக்குதா? அதுக்கான விசாரணைகள் எந்த அளவுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு? ஓகே, லட்சத்தீவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஜோன், இந்தியாவிலே ஒரு ஸ்பெஷல் ஜோன், அது செக்யூரிட்டி ஜோன். அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு போயிட முடியாது. ஆனால் இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் விசிட்டுக்கு அப்புறம் நிறைய விஷயம் ஈஸ் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட்டாக ஒருத்தங்க லட்சத்தீவு போகணுன்னா ரெண்டு வழியாக போகலாம். ஒன்று கப்பல் மூலியமாக போகலாம், மிகவும் ஈஸி. ஆனால் கப்பல் மூலியமாக போகிறப்ப வெறும் 6-8 மணி நேரம் தான் அந்த க்ரூஸ் ஷிப் அங்கே இருக்கும், ஓவர் நைட் தங்க முடியாது. இப்போ ஓவர் நைட் தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்குது, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேஷன் வாங்கணும், அவங்க ஆதார் அட்டஸ்ட் பண்ணணும், ஃபோட்டோஸ் கேரி பண்ணணும். லட்சத்தீப் அரசாங்கம் வெப்சைட் வச்சிருக்காங்க, அது மூலமா அப்ரூவல் எடுக்கணும். இதெல்லாம் வந்தால் தே கேன் என்டர் லட்சத்தீப். ஆனால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 1,500 கோடி ரூபாய்க்கு அவங்க திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதோட முக்கியமான அம்சம் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ரிமூவ் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். அதனால லட்சத்தீபுக்கான பயணிகள் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லட்சத்தீவில் எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகள் தங்குறதுக்கான தலமாக இருக்கு? ஏன்னா மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் அது அதுக்காகவே தயாரிக்கப்பட்டது, ஒரு தீவு, நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போது இந்த லட்சத்தீவுமே எந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கு, அங்கே ஃப்ளைட்ஸ் இருக்கா போகிறதுக்கான, எந்த அளவுக்கு? இப்போதைக்கு அலையன்ஸ் ஏர், ஏர் இண்டியாவோட சிஸ்டர் கன்சர்ன் சொல்லுவாங்க, அலையன்ஸ் ஏர் மட்டும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. கொச்சின்லேருந்து அகத்தி ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மால்டீவ்ஸை நம்ம கம்பேர் பண்ணோம், ஏன்னா மால்டீவ்ஸோட மொத்த நாடு, நம்ம இந்தியாவையும் மால்டீவ்ஸ்க்கு அப்புறம் இந்தியா தான் பெருசு. அதே மாதிரி மால்டீவ்ஸையும் லட்சத்தீப்பு கம்பேர் பண்ணும், லட்சத்தீப் சின்னது. மால்டீவ்ஸில் 1,100 ஐலண்ட் இருக்குது, லட்சத்தீப்பில் 36 ஐலண்ட் தான் இருக்குது, அதில் 11 ஐலண்டில் தான் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அடுத்து என்ன ஒரு பெரிய நல்ல விஷயம் ஆயிடுச்சுன்னா, இந்த விஷயம், இந்த ஃபோட்டோ, இந்த சர்ச்சைக்கு அப்புறம் நிறைய பேர் ஐலண்டை லீஸு கேட்டுட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஹோட்டல் கம்பெனிஸ். ஸோ கூடிய விரைவில் மால்டீவ்ஸை விட பெட்டரான ரெசார்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது லட்சத்தீப்பில். இன்னும் ஒரு வருடத்தில் மால்டீவ்ஸை மிஞ்சிற அளவுக்கு லட்சத்தீப் மாறுன்றது ஒரு நம்பிக்கை நம்மளுக்காக இருக்குது. அதே மாதிரி இப்போ லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் அந்த அரசாங்கம் போகக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ஏதாவது அவங்க இக்கோ சிஸ்டமை பாதுகாக்கிறதுக்கான விதிமுறைகளை சொல்லியிருப்பாங்களா? அது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? கரண்ட்டாக இப்போ வந்து மோட்டரைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் போகிறப்ப கூட ஸ்னார்க்லிங்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு அது பேர் நான் மோட்டரைஸ்னு சொல்லுவாங்க, கிட் மாட்டிட்டு அந்த கடலுக்குள்ளே போயிட்டு வர்றது. மோட்டரைஸ்டுன்றது இந்த போட்ஸ் வச்சு இந்த ஸ்கீ பைக்ஸ்லாம் வச்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நான் மோட்டரைஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், அந்த சூழ்நிலை எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் மட்டும்தான் இப்போ லட்சத்தீப்பில் இருக்குது. இப்போ இந்த டிக்கெட்ஸை கேன்சல் பண்ணியிருப்பாங்க இல்லையா மாலத்தீவுக்கு போகிறவங்க, கேன்சல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாஸ் இருக்கும், அது ஓகேன்னு அவங்க கேன்சல் பண்ணுறாங்களா, எப்படி இருக்கும்? ஆமாம், அது ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து இந்த கேன்சலேஷன்ன்றது ரெண்டு விதமாக நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று வந்து பிளான் போடுறவங்க இமீடியட் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வெறும் பிளானிங், எந்த டிக்கெட்டும் போட, எந்த டிக்கெட்டும் இஷ்யூ ஆகலை, எந்த ஹோட்டலும் புக் ஆகாதவங்க பிளானை கேன்சல் பண்ணிட்டாங்க, அதுதான் அதிகமான கேன்சலேஷன். மிச்சம் இருக்கவங்க
புக் பண்ணிட்டோம் வேறு வழி இல்லை, ஏன்னா கேன்சலேஷன் பாலிசிலாம் இருக்கும், ஃப்ளைட்டில் கேன்சலேஷன் சார்ஜஸ் இருக்கும். இப்போ அவங்க மட்டும் தான் கன்யூ பண்ணுறாங்களே தவிர ஃப்யூச்சர் நான் ஸோ இது இது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இதுக்கு மேலே தான் அஃபெக்ட் ஆக போகுது. இந்த மாதம் அஃபெக்ட் ஆகாது, அப்படி பார்த்துக்கலாம். இந்த மாதம் போகிறவங்க போக தான் போகிறாங்க, ஃப்ளைட் ஆப்ரேட் ஆக தான் போகுது. பட் இதோட இம்பாக்ட் வந்து அடுத்த மாதத்துலேருந்து தெரியும். முக்கியமாக இந்த சம்மர் சீசன், இந்த சம்மர் சீசனுக்கு தான் இப்போ புக்கிங்ஸ் ஆரம்பிக்கும், அது பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆக போகுதுன்றது. ரெண்டாவது, அந்தமான் ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மால்டீவ்ஸ் க்ரௌடு வந்து அந்தமானுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ புது புது ஃப்ளைட்ஸ் அந்தமானுக்கு விடுறாங்க, அது இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட் இந்தியாவுக்கு.